ஐரோப்பாவில் ஏற்பட்ட பெரும் அனர்த்தம் ஜெர்மனியில் அதிகளவான உயிரிழப்பு ஏற்பட காரணம் என்ன? ஐரோப்பாவில் 100 வருடங்களின் பின்னர் மிகவும் மோசமான இயற்கை அனர்த்தம் ஏற்பட்டமையினால் பல நாடுகள் பெரிதும் பாதிப்படைந்தன. ஜெர்மன், பெல்ஜியம் உட்பட பல நாடுகளின் நகரங்கள் வெள்ளத்தில் மூழ்கின. இந்த அனர்த்தம் காரணமாக 180 பேர் உயிரிழந்துள்ளதாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் அதிகளவான பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. இதற்கு மக்கள் தொடர்பில் ஏற்பட்ட பிரச்சினைகளே பிரதான காரணம் என சுட்டிக்காட்டப்படுகிறது. இயற்கை அனர்த்தம் ஏற்பட்ட சில நாட்கள் முன்னரே இது தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாகவும், ஆனால் பொதுமக்களுக்கும் உள்ளூர் அதிகாரிகளுக்கும் உரிய நேரத்தில் குறித்த தகவல்கள் சென்றடையவில்லை என்றே தெரிய வந்துள்ளது. ஃபெடரல் அலுவலகத்திலிருந்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டதை அதன் தலைவர் ஆர்மின் சூஸ்டர் உறுதி செய்துள்ளார். மொத்தமாக 150 எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டதாகவும் மக்களும் உள்ளூர் அதிகாரிகளும் கண்டுகொள்ளவில்லை என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இருப்பினும் எந்த இடங்கள் கடுமையாக பாதிக்கப்படும் என்று அரை மணி நேரத்திற்கு முன்னால் கணிக்க இயலாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே தொலைத்தொடர்பு முற்றாக பாதிக்கப்பட்ட நிலையில் எச்சரிக்கை செயலிகளால் என்ன பயன் என விமர்சகர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். மேலும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு ஜெர்மன் அதிபர் ஆஞ்சலோ மெர்கல் நேரடி விஜயம் செய்த நிலையில் எச்சரிக்கை அமைப்புகளின் செயல்திறனை பற்றிய பேச்சுக்களும் எழுந்துள்ளன. இதனிடையே ஸ்டெயின்பேக் அணைக்கு அருகாமையில் உள்ள 4500 குடும்பங்களை அங்கிருந்து வெளியேற கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். ஸ்டெயின்பேக் அணையில் விரிசல் ஏற்பட்டுள்ளதால் எப்போது வேண்டுமானாலும் ஆபத்து நேரலாம் என கூறப்படுகிறது. ஜெர்மனியில் ஏற்பட்ட அனர்த்தம் காரணமாக சுமார் 1500 பேர் காணாமல் போயுள்ள நிலையில் 700 பேரின் இருப்பிடங்கள் உறுதி செய்யப்பட்டுள்ளன. தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் அவர்கள் தொடர்பான தகவலை அறிந்து கொள்ள முடியவில்லை என ஜெர்மன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.